வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா? நல்லா இருக்கு. உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட வந்து சில க்வெஸ்சன்ஸ் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க வந்து ஆதி அண்ணா பார்த்தா இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்கணும்னு. நான் டக்கு 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 டக்குன்னு கேட்கறேன், நீங்களும் வந்து டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்லுங்க. ஓகே, ரெடி. சோ யா, தி வெரி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹிப்ஹாப் ஆதியோட ரியல் நேம் என்ன? ஆதித்யா. ஆதித்யா. சோ ரீசன்ட்டா ஹிப்ஹாப் ஆதி வாங்கின லக்ஸரியான திங் என்ன? ஒரு சவுண்ட் கார்டு வாங்கினோம். ஒரு பயங்கரமான ஒரு வெரி ப்ரீமியம் காஸ்ட்லி சவுண்ட் கார்டு ஃபார் த மூவிக்கு வாங்கினோம். அதுதான் இப்போதைக்கு பயங்கர லக்ஸரியாக வாங்கின ரீசன்ட் பொருள். ஸோ டாட்டூஸ் போட்டிருக்காரா ஹிப்ஹாப் தமிழா? நோ டாட்டூஸ், நோ டாட்டூஸ். மக்கள் தான் வந்து அன்பா, நாங்கள் தான் டாட்டூஸ் உங்களுக்கு போட்டு நிறைய அனுப்பிச்சிருக்கோம். ஸோ ஹிப்ஹாப் தமிழாவோட மேஜரான டைம் பாஸ் என்னது? மியூசிக் கேட்கறது. மியூசிக் கேட்கறது தான் மோஸ்ட்டாக, மியூசிக் கேட்டே தான் இருப்பேன், அதான் டைம் பாஸே. ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் லோன்லியாக இருந்தால் இந்த பாட்டு கண்ணை மூடிட்டு நான் இந்த பாட்டு தான் என்னோட ப்ளே பண்ணுவேன் அப்படின்னா அது என்ன பாட்டு? லோன்லியாகவே இருக்க முடியறது இல்லை, எப்போ பாருங்க சுற்றி பசங்க இருந்துகிட்டே இருக்கு. இல்லை, ஏதாவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் டக்குனு இந்த பாட்டு தான் என்னோட கோ டு கம்ஃபர்ட் சாங் அப்படின்னா என்ன பாட்டு? இல்லை, ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இப்போ இப்போதைக்கு தமிழ் இண்டி பிளேலிஸ்ட் தான் நிறைய கேட்குறேன். ஓகே, ஸோ ஹிப்ஹாப் ஆதியோட ஃபோன் நம்பர் என்ன? நான் வந்து போனே யூஸ் பண்ணாத ஒரு ஆளு. ஓகே, அண்ட் கீபேட் போன் தான் வச்சிட்டு இருந்தேன். இப்ப திரும்ப படம் இன்ஸ்டாகிராம் கால்குலேட்டர்ல தானே ப்ரோ யூஸ் பண்றீங்க? இன்ஸ்டாகிராம் என் டீம் யூஸ் பண்றாங்க. அது நீங்க பாத்திருப்பீங்க, என்ன வச்சு காமெடி, நானே என்னை வச்சு ஓட்டிட்டு வீடியோ போட மாட்டேன், என் டீம் தான் அந்த வேலையெல்லாம் பண்றது. அண்ட் வந்து ஃபோன் நம்பர் நான் இப்போ சொல்லுவேன், பட் வந்து அது என்ன சொல்றது, அத்தனை பேர் பார்த்து லைனா கால் அடிச்சா உங்க நம்பர் வேணா கொடுத்துருங்க, யாராவது இம்பார்ட்டண்டா கூப்பிட்டா எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்க. நோ 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 நோ, அதை நம்ம தவிர்த்துடலாம், கட் பண்ணிக்கலாம். ஹிப்ஹாப் ஆதி வந்து எத்தனை வீடு வாங்கியிருக்காரு? வீடு வீடெல்லாம் வாங்கல, ஐயோ அதெல்லாம் பண்ண யோசிக்கிறேன், ஐயோ வீடு அப்படி இதெல்லாம். வீடு ஆஃபீஸ் ஸ்டுடியோ தான் பில்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணோம். ஹிப்ஹாப் ஆதியோட டே ரொட்டீன் என்ன? காலைல எழுந்திரிச்சோடனே ரன் பண்ணுவேன். அது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கான்சர்ட் நடந்துட்டு இருக்கிறனால என் கான்சர்ட் பொதுவாக 3 மணி நேரம் நான் தான் இருப்பேன் ஸ்டேஜில். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு அதெல்லாம் இருக்காது. 3 ஹவர்ஸ் நான் தான் ஃபுல் கான்சர்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் நான் தான் பாய் சொல்கிற வரைக்கும் நான் தான் இருப்பேன். ஸோ அதனால வந்து நிறைய கார்டியோஸ் போயிட்டுருக்கு. ஸோ காலைல எழுந்திரிச்சோடனே ரன்னிங், அதுக்கப்புறம் காலைல ஏர்லியாகவே ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். 7:30 கிளம்பி போயிடுவேன் ஆஃபீஸ்க்கு. ஸோ போயிட்டு அந்த மாதிரி இது முடிச்சுட்டு ஏர்லியாக டேவை ஃபினிஷ் ஆஃப் பண்ணிட்டு அண்ட் ஐ வில் கம் பேக், ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃபேமிலி. அதோட ஒரு சீக்கிரமாக ஏர்லியாக முடிஞ்ச அளவுக்கு, இப்போ படனால அது ஒரு மாதிரி இருக்குது, இப்படி இப்படி போயிட்டுருக்கு, ப்ரொமோஷன்ஸ் அது இதுன்னு போயிட்டுருக்கு, இல்லைனா ஏர்லியாகவே சீக்கிரம் தூங்குறது, இதுதான் என்னோடய ரொட்டீன்.